அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏ இறைவனின் சாத்தியமும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழக காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா பரவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சென்னை ராயபுரம் காப்பகத்தில் 35 குழந்தைகளுக்கு கொரோனா வந்தது பற்றி தமிழக அரசு பதில் தர ஆணை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். ஆளில்லா விண்கலத்தை விண்ணீருக்கு அனுப்பும் ககயான் திட்டம் ஓராண்டுக்கு ஒத்திவைப்பு. இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவிப்பு. கொரோனா மற்றும் நிதி பிரச்சினை காரணமாக திட்டம் ஒத்திவைப்பு என தகவல். இந்த ஆண்டு இறுதியில் செலுத்தப்படவிருந்த சந்திரயான் 3 திட்டமும் 6 மாதத்திற்கு ஒத்திவைப்பு. மருத்துவ படிப்பில் தமிழகத்தில் 50% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட உச்சநீதிமன்றம் உத்தரவு. இடஒதுக்கீடு தொடர்பாக அதிமுக, திமுக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்கு. இடஒதுக்கீடு உரிமை ஆனால் அடிப்படை உரிமை ஆகாது, உச்சநீதிமன்றம் கருத்து. சென்னையில் ஊரடங்கை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிடக் கோரி வழக்கு. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மனு தாக்கல். சென்னையில் தொற்று தீவிரமாக பரவுவதால் ஊரடங்கை தளர்த்தக்கூடாது என கோரிக்கை. தமிழகத்தில் ஒரே நாளில் 1875 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 38,716 உயர்வு. சென்னையில் நேற்று ஒரே நாளில் 1407 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 1372 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். தமிழகத்தில் நேற்று மட்டும் 23 பேர் பலியானார்கள். இதுவரை தமிழகத்தில் மட்டும் 349 பேர் உயிரிழப்பு. கடந்த 6 நாட்களில் 117 பேர் உயிரிழப்பு. டெல்லி ஜும்மா மசீது நேற்று முதல் 30 தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை தொடர்ந்து மசூதி மூடப்பட்டது. முதுநிலை மருத்துவ படிப்புகளில் இடஒதுக்கீடு கோரி திமுக சார்பில் வழக்கு. முதுநிலை மருத்துவ பல் மருத்துவ படிப்புகளில் 50% இடங்களை ஓபிசி பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யக்கோரி திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு. கொரோனா பரிசோதனை செய்தாலே 14 நாட்கள் தனிமை. இனிவரும் காலங்களில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பரிசோதனை மையங்களில் கொரோனா வைரஸ் தொற்று பரிசோதனை மேற்கொண்டால் தனிநபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள், மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. சென்னையில் கொரோனா பாதித்தோர் தனிமைப்படுத்தப்படுவோருக்கு உதவ 6,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவர். கொரோனா பரிசோதனைக்காக தென்கொரியாவில் இருந்து கூடுதலாக 100,000 பிசிஆர் கருவிகள் தமிழகம் வருகை. வாரம் 100,000 என்ற அளவில் இதுவரை 627,000 கருவிகள் தமிழகம் வந்துள்ளன. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்த நம்ப மாட்டு வண்டி பசங்க சேனலோடு. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம்.